ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நாம் ரெட்மி நோட் 12 Plus Pro 5G உடைய அன்பாக்சிங் அண்ட் டீட்டெயில் ரிவ்யூ பார்க்கலாம். இந்த மொபைலை நான் கடந்த 3 வாரமாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இதில் இருக்கிற நிறைகள் என்ன, குறைகள் என்ன, என்ன ஃபீச்சர்ஸ்லாம் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம், கொடுக்குற காசுக்கு இது ஒர்த்தா, வாங்கலாமா அப்படின்றத பார்க்கலாம். வாங்க. ஒரு பிளாக் கலர் பாக்ஸில் கோல்டு பிரிண்டில் இது வரைக்கும் நான் ஜென்ரலாக இந்தியாவில் பார்த்ததில்லை. எப்பவும் பார்த்தீங்கன்னா ஒயிட்டு, ரெட்டு, எல்லோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுவே கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த அன்பாக்சிங் வீடியோவில் இப்போ ஃபோன் கூட என்னெல்லாம் கொடுக்குறாங்கன்றதை பார்த்துருவோம். ஒரு நல்ல சிலிக்கன் கவர் ஒன்று கொடுத்துட்றாங்க இந்த மொபைலோடவே. ஃபோன் நம்ம அப்புறம் பார்க்கலாம் டீட்டெயில்டாக. 120 வாட் ஹைப்பர் சார்ஜுக்கு இந்த மாதிரி ஒரு அடாப்டர் கொடுக்குறாங்க. கொஞ்சம் பெருசாக இருக்குது பார்க்குறதுக்கு, பட் என்ன பியூட்டினா 19 மினிட்ஸில் 100% மொபைல் சார்ஜ் ஆயிரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதையும் நாம் டெஸ்ட் பண்ணிவிடுவோம் இந்த வீடியோவில். இது USB 2 C-Type கேபிள் கூட கொடுக்குறாங்க. இப்போ நம்ம மொபைலை பார்க்கலாம். மொபைலை கையில் எடுத்த உடனே அதோடைய ஃபினிஷ் ரொம்ப ப்ரீமியமாக இருக்குன்றத இன்ஸ்டண்ட்டாக ஃபீல் பண்ண முடியுது. பின்னாடி ஒரு கிளாஸ் பாடியில் ரெட்மின்ற லோகோ வந்து நல்ல சில்வரில் ஷைனிங்காக இருக்குது. கொஞ்சம் டில்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த லென்ஸ் செட்டப் வந்து ஒரு மெட்டல் ஃப்ரேமில் இருக்குது. ஸோ இந்த கிளாஸ் பாடி, இந்த மெட்டல் ஃப்ரேம், அதுக்கப்புறம் லென்ஸில் இருக்கிற ப்ரொஜெக்ஷன் எதுவும் வந்து ரொம்ப ஆடாக தெரியாமல் ரொம்ப ஸ்மூத் ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. ஸோ எட்ஜ்லேயும் வந்து கொஞ்சம் கர்வ்டாக இருக்கிறதுனால ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. மேலே 3.5 mm ஜாக், IR பிளாஸ்டர், டால்பி ஸ்பீக்கர்ஸுக்கு ரெண்டு சைடில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. USB டைப் சி சார்ஜிங் இருக்குது, டியூவல் சிம் போர்ட் இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் ராக்கர்ஸும் பவர் பட்டனும் இருக்குது. பவர் பட்டன் மேலே உங்கள் விரலை வச்சாலே அதுவே ஃபிங்கர் சென்சராக ஒர்க் ஆகும். ரெஸ்பான்ஸ் டைமும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபோனில் வந்து மீடியா டெக் டைமென்ஸ்டி 1080 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது கூட 12 GB ரேம், 256 GB ஸ்பேஸ் இருக்கிறதுனால ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கு ஃபோனு. நான் இந்த 3 வாரம் யூஸ் பண்ணதில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் நோட் பண்ணணும் அதை நான் ஷேர் பண்ணுறேன். உங்கள் லிஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸை வந்து ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா செட்டிங்ஸில் போயிட்டு ஆப் ட்ராயரில் போயிட்டு இந்த மாதிரி A to Z அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஆல்பபெட்டிக்கல் சர்ச் பண்ண முடியும். ஃபோன் நல்ல ஸ்பீடாக இருக்குது, ஆனால் ஒரு லேக்னு நான் ஃபீல் பண்ணேன் இந்த இடத்துல தான். ஸ்க்ரீனை கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணால் இந்த விட்ஜெட்ஸ் வால்பேப்பர் மாறத்துக்கு வரும் இல்லையா, அந்த ப்ரெஸ் பண்ணச்சு அந்த டிலே ஒன்று பார்த்தேன். ஸோ இது கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த மாதிரி இருந்து கம்பேர்ட் டு அதர் ஃபோன்ஸ். மற்றபடி ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் ஃபண்டாஸ்டிக்காக இருந்து வால்பேப்பர்ஸ், தீம்ஸ், ரிங் டோன்ஸ் அதெல்லாம் வேணால் ரெட்மியுடைய ரெப்பாஸ்ட்ரி வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஏதாவது ஒரு ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு ரீசன்ஸ் பட்டனை அழுத்துனீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ரெட்மியில் ஃப்ளோட்டிங் விண்டோஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் விண்டோ அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். அதை நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா எந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். நீங்கள் ரேண்டமாக எந்த ஆப் போனாலும் செலக்ட் பண்ணலாம். அது இந்த மாதிரி ஃப்ளோட்டிங் விண்டோவில் யூஸ் பண்ணிவிட்டு வேண்டான்றப்போ இந்த மாதிரி ஸ்லைட் ஆஃப் பண்ணாலே போயிடும். கீழே நேவிகேஷன் பட்டனில் ரீசன்ஸ் பட்டன் அழுத்திங்கன்னா மேலே ஃப்ளோட்டிங் விண்டோ இருக்குன்னு பார்த்தோம். கூடவே பார்த்தீங்கன்னா கிளீனர்னு ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இந்த கிளீனர் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா கேஷ் ஃபைல்ஸ், அன்வான்ட் ஃபைல்ஸ், டெம்பரரி ஃபைல்ஸ் எதெல்லாம் உங்கள் ஸ்டோரேஜை இம்பாக்ட் பண்ணி உங்கள் ஃபோன் பர்ஃபார்மன்ஸை இம்பாக்ட் பண்ணுதோ அதை கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்த பட்டன் பார்க்கலாம், செக்யூரிட்டி ஸ்கேன். இப்போ ஏதாவது வல்னரபிலிட்டிஸ், ஏதாவது எக்ஸ்டர்னல் மானிட்டரிங், ஏதாவது த்ரெட்ஸ் இருக்கா அப்படின்ற இண்டிகேஷன் இது கொடுக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆக்ஷனும் எடுக்கலாம். இதுலேயே 3வது பட்டன் பார்த்தீங்கன்னா எம்ஐயுடைய கோ ஆப்ஸ்ன்ற ஃபீச்சர், இது ஏதாவது ஆப்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுவும் கொஞ்சம் அசிஸ்ட் பண்ணும். இது பிளே ஸ்டோருக்கும் கனெக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ண ஹெல்ப் பண்ணும். நீங்கள் கூகுள் பிளே ஸ்டோர்லேருந்தே அப்ளிகேஷன்ஸ் டவுன்லோட் பண்ணிடலாம். ஆனால் ஆப் லிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா கோ ஆப்ஸ்ன்னு இருக்கும். இது ரெட்மியுடைய ஃபீச்சர், இது அதுலேருந்தும் நீங்கள் ஆப்ஸை சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணலாம். ஏதாவது ஒரு ஆப் ஓப்பன் பண்ணிட்டு ரீசன்ஸ் பட்டனை கிளிக் பண்ணுன்னா மேலே இந்த மாதிரி 4வது பட்டன் என்னன்றதை பார்த்துடலாம். அது வந்து கேம் சென்டர்.
உங்களுக்கு தேவையான கேம்ஸை கூகுள் பிளே ஸ்டோர்லேயே டவுன்லோட் பண்ணிடலாம், அப்படி இல்லைன்னா இந்த கேம் சென்டரையும் யூஸ் பண்ணலாம். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேவும் இந்த மாதிரி நிறைய சாம்பிள்ஸ் இருக்குது, அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்து நாம கண்ட்ரோல் சென்டருடைய ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ பிரைட்னஸ் கண்ட்ரோல், உங்கள் ப்ளூடூத், வைஃபை, எல்லா ஷார்ட்கட்ஸும் இங்கே பார்க்கலாம். நிறைய இம்ப்ரெசிவ் ஷார்ட்கட்ஸும் இருக்குது, கூகுள் பே, கியூஆர் ஸ்கேனருக்கு அல்ட்ரா சூப்பர் பேக்கப்னு ஒரு ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. அதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா 21 hours பேட்டரி பேக்கப் இருக்கிறது, இப்போ 68 hours 51 minutes மாறிடுது. தேவையில்லாத ப்ராசஸஸ் எல்லாம் கட் ஆஃப் பண்ணிடுது. நீங்கள் எந்த அப்ளிகேஷன்லாம் காமனாக யூஸ் பண்ணுவீங்களோ இந்த சூப்பர் பேக்கப் மோடில் அந்த அப்ளிகேஷன்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி அதை ஆக்சஸும் பண்ண முடியும். ஸோ நான் இப்போ ஃபேஸ்புக், யூடியூப்னு சும்மா ஒரு ரெண்டு அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணுறேன். இப்போ டன்னு போட்டேன்னா இதை மட்டும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனால் டைம் பார்த்தீங்கன்னா 68 hours 51 minutes என்னோட மொபைல் பேக்கப் வரும். மேலே எக்ஸிட் கிளிக் பண்ணேன்னா பேக்கப் மோட்லேருந்து ரெகுலர் மோடுக்கு வந்துடும். இந்த சூப்பர் பேக்கப் மோடில் 21 hours 68 hours வர்றது பயங்கர இம்ப்ரெசிவாக இருந்தது. இந்த ஃபோனுடைய ரெஸ்பான்ஸ் டைம் நான் இந்த 3 hours யூஸ் பண்ணதில் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா ரெஸ்பான்ஸ் டைம் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. எந்த இடத்துலையும் ஒரு கிளிச்சோ ஒரு ஹேங்கோ எங்கேயுமே ஆகலை. அடுத்து நாம் இப்போ டீட்டெயில்டாக செட்டிங்ஸ் பார்ப்போம். செட்டிங்ஸில் முதல்ல ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் கிளிக் பண்ணுறேன். இதில் ஃப்ளோட்டிங் விண்டோஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃப்ளோட்டிங் விண்டோஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரீன் போயிட்டு மேலே ஃப்ளோட்டிங் விண்டோஸ் கிளிக் பண்ணால் எந்த ஆப் ஒன்றாலும் எடுக்கலாம். நம்ம ஏற்கனவே இது பார்த்தோம், இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். நம்ம ஸ்க்ரீன் சேஞ்ச் பண்ணால் கூட அந்த ஃப்ளோட்டிங் விண்டோ அப்படியே மேலே தான் இருக்கும், அதை தனியாக யூஸ் பண்ண முடியும். அதை யூஸ் பண்ணி முடிச்சிட்டோன்னே நம்ம அதை மினிமைஸ் பண்ணிட முடியும். ரெட்மி ஃபோன்ஸில் கீழே இந்த ரீசெண்ட் பட்டன் ஓப்பன் பண்ணால் எந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் ஓப்பன்னு காட்டும், இதெல்லாம் யூஸ் பண்ணலையே க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்து நாம செகண்ட் ஸ்பேஸ் பார்ப்போம். செகண்ட் ஸ்பேஸ் வந்து உங்கள் ஹார்ட் டிஸ்கே வந்து ஒரு செக்யூர் பார்ட்டிஷனாக பண்ணிவிடுவோம். ஒரு சிம்பிள் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணோம்னா நீங்கள் ஜஸ்ட் லைட் மோட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணால் போகிறோம் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸில். அடுத்து நாம டிஜிட்டல் வெல்பீயிங் அண்ட் பேரண்டல் கண்ட்ரோல்ஸ் பார்ப்போம். ஸோ நம்ம ஃபோன் என்னத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறோன்ற இன்ஃபர்மேஷன் காட்டும். ஸோ நீங்கள் ஃபோன் இல்லாமல் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும் அப்படின்ற வேறு மாதிரி ஒரு இண்டிகேஷனும் இதுலேருந்து நம்ம ரீட் பண்ண முடியும். அது ஃபுல் அனாலிசிஸ் கொடுக்கும், என்னென்ன அப்ளிகேஷனுக்கு எவ்வளோ டைம் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்ற டீட்டெயில்ஸ் கொடுக்கும். அடுத்து நாம அடிஷ்னல் செட்டிங்ஸில் லாங்குவேஜ் அண்ட் இன்புட் பார்க்கலாம். ஸோ என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ண போகிறீங்கன்ற ஆப்ஷன்ஸ்லாம் அங்கே செலக்ட் பண்ணலாம். ஜெஸ்டர் ஷார்ட்கட்ஸில் வந்து என்னென்ன ஜெஸ்டர் பண்ணால் என்னென்ன ஆக்ஷன் எடுக்கணுன்றதும் இங்கே இண்டிகேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஃபிங்கர் சென்சரில் டபுள் டேப் பண்ணால் என்ன ஆக்ஷன் எடுக்கணுன்றதையும் நாம் கான்ஃபிகர் பண்ண முடியும். அடுத்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் குயிக் பால்ன்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம். குயிக் பால் வந்து ஒரு ஃப்ளோட்டிங் பால், அதை கிளிக் பண்ண உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம். அதையும் ஒரு ஸ்க்ராலிங் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்டையர் செட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறேன். இப்போ இதில் ஏதாவது மார்க்கிங் பண்ணணும், ஏதாவது டைப் பண்ணணும்னா கூட நம்ம அதுக்கப்புறம் ஆட் ஆனும் பண்ண முடியும். அடுத்து நாம செட்டிங்ஸில் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆப்ஷன் பார்க்கலாம். ஸோ உங்கள் மொபைல் ஸ்க்ரீனில் என்னெல்லாம் இருக்கோ அதை நீங்கள் ரெக்கார்ட் பண்ண முடியும் வித் ஆடியோ. ஆனால் இந்த ரெட்மி மொபைலில் கொஞ்சம் லிமிடேஷன்ஸ்லாம் இருக்குது. யூடியூப்ல இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ண முடியாது, மிச்ச பிராண்ட்லலாம் அது பண்ண முடியும். எல்லா பிராண்ட் மொபைலில் இருக்கிற மாதிரி ஒன் ஹேண்ட் மோட் ஆப்ரேஷன்ஸ், ஆக்சசபிலிட்டி ஆப்ரேஷன்ஸ், பேக்கப் அண்ட் ரெஸ்டோர் ஆப்ஷன்ஸு, அப்புறம் சவுண்ட் எஃபெக்ட் செட்டிங்ஸ் பண்ணுறது, இதெல்லாமும் இந்த மொபைலையும் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் சவுண்ட் வேணும், கஸ்டம் ஈக்குவலைசர் செட்டிங்ஸ்லாம் இருந்தது, யூஸ் பண்ணுறதும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மொபைலுடைய பேட்டரி வந்து 1.5 hours ஈஸியாக வருது. ஆனால் இந்த அல்ட்ரா பேட்டரி சேவர் ஆப்ஷன் ஆன் பண்ணிட்டால் தேவையில்லாத ஃபங்க்ஷன்ஸ்லாம் அதை கட் ஆஃப் பண்ணிடுது. இந்த அல்ட்ரா பேட்டரி சேவர் மோடில் ஆல்மோஸ்ட் 3 days நீங்கள் மொபைலை சார்ஜ் பண்ணாமல் யூஸ் பண்ண முடியும். இந்த மொபைலை லாக் பண்ணுறதுக்கு நீங்கள் பேட்டர்ன், நம்பர், ஃபிங்கர் பிரிண்ட் இல்லைன்னா ஃபேஸ் ஐடி வச்சு லாக் பண்ண முடியும் மிச்ச ஃபோன்ஸ் மாதிரி. இதில் கிளான்ஸ்னு ஒரு ஃபீச்சர் கொடுக்குறாங்க. ஒரு வால்பேப்பர் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகுது, கொஞ்சம் நியூஸ் ஐட்டம்ஸ் மாதிரியும் வருது. இது நீங்கள் வேணும்னா எனேபிள் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். இது ஹோம் ஸ்க்ரீனில் வரும், நான் அதை டிசேபிள் பண்ணி தான் வச்சுருக்கேன். அடுத்து வைஃபை செட்டிங்ஸ் போய் பார்த்தீங்கன்னா வைஃபை டைரக்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம பிரிண்டர் நேமும் இதில் தெரியுது. ஸோ நீங்கள் ஒரு வயர்லெஸ் ரவுட்டர் வழியாக கனெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக வைஃபை டைரக்ட் வழியாக டைரெக்டாக பிரிண்ட் பண்ணிட முடியும். ஷசாம் ஆப் வந்து ப்ரீலோடடாகவே வந்துடுது. அதை டேப் பண்ணிங்கன்னா போகிறோம், நீங்கள் ஒரு பாட்டு கேட்டுன்னு இருக்கீங்க, அதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா அது ஃபுல்லாக கொடுத்துரும் இந்த இன்ஃபர்மேஷனை. அடுத்து நாம ஹோம் ஸ்க்ரீன் செட்டிங்ஸ் பார்க்கலாம். ஹோம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஒரு ஆப் ட்ரா மாதிரி வேணுமா இல்லை அந்த லிஸ்ட் எப்படி பார்க்கணுன்ற செட்டிங்ஸ் நீங்கள் பண்ண முடியும்.
அதே மாதிரி இந்த மொபைல் நாவிகேஷனுக்கு வந்து நீங்க ஜெஸ்டர்ஸ் யூஸ் பண்ண போறீங்களா இல்ல பட்டன் யூஸ் பண்ண போறீங்களான்ற ஆப்ஷன் நீங்க தான் நீங்க செட் பண்ணலாம். நம்ம மொபைல்ல இருக்கிற ஐகான் சைஸையும் நாம செட் பண்ண முடியும். சின்னதான ஐகான் வேணுமா பெரிய ஐகான் சைஸ் வேணுமான்ற செட்டிங் இந்த மாதிரி பண்ணலாம். எத்தனை ஐகான்ஸ் ஒரு பேஜ்ல இருக்கணும்ன்றதையும் நாம கான்ஃபிகர் பண்ண முடியும். நோட்டிபிகேஷன்ஸ் ஃபோன் லாக்டா இருக்கச்சே எப்படி இருக்கணும்ன்றதையும் கான்ஃபிகர் பண்ண முடியும். அதே மாதிரி ஏதாவது மெசேஜஸ் அப்ளிகேஷன் லெவல்ல வந்ததுன்னா அது பபுள் மாதிரி தெரியணுன்ற செட்டப்லாம் இங்க பண்ண முடியும். கண்ட்ரோல் சென்டரும் இது வந்து இந்த ஐபோன் ஸ்டைல் மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இது ஆண்ட்ராய்டு ஸ்டைல். ஸோ எந்த ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். டிஸ்பிளே பார்த்தோம்னா லைட் தீம் டார்க் தீம் இருக்கு. அதே மாதிரி பிரைட்னஸ் லெவல் ஈஸியாக நம்ம செட் பண்ணிக்க முடியும். அது அடாப்டிவ் பிரைட்னஸ் ஆட்டோமேட்டிக்காக அதுவே பார்த்துக்கும், அந்த மாதிரி பண்ணலாம். இல்லை சன்லைட்டில் போறீங்கன்னா சன்லைட் மோட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. கலர் ஸ்கீம்ஸும் நாம செட் பண்ணிக்க முடியும். இந்த மொபைல நீங்க ஏதாவது ஒரு வர்ச்சுவல் ரியாலிட்டி டிவைஸ் இல்ல ஆண்ட்ராய்டு ஆட்டோல யூஸ் பண்ண போறீங்கன்னா அந்த கான்ஃபிகரேஷனும் பண்ண முடியும். வைஃபைல நெட்ஒர்க் ப்ரிஃபரன்சஸ் போயிட்டு உங்க நெட்ஒர்க் எப்படி இருக்குன்றதையும் டெஸ்ட் பண்ண முடியும். இந்த மொபைல வச்சு உங்க மொபைல் ஹோம் ஸ்கிரீன்ல லெஃப்ட் சைட் ஸ்வைப் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதை நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இது நம்மளுடைய பர்சனல் பேஜ் மாதிரி கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இதில் நிறைய விட்ஜெட்ஸ் எல்லாமும் இருக்கும். ஸோ எனக்கு ஏதாவது ஒரு நியூஸ் ஐட்டம் பார்க்கணும், இந்த நியூஸ் விட்ஜெட் தட்னு வந்து இந்த மாதிரி வச்சுட்டேன்னா என்னுடைய பர்சனல் புக் ஷெல்ஃபில் இந்த மாதிரி பார்க்கலாம். அதே மாதிரி ஹெல்த் செட்டிங்ஸ், ஒரு நாளைக்கு 10,000 steps நான் நடக்கணும் அப்படின்னு நான் ஒரு கோல் செட் பண்ணேன்னா எவ்வளோ நடந்திருக்கேன் இன்னும் எவ்வளோ நடக்கணுன்ற இன்ஃபர்மேஷன்லாம் பார்க்க முடியும். ஸோ இந்த பேஜ் வந்து ஒரு பர்சனலாக நம்ம ப்ரிஃபரன்சஸுக்கு ஏற்ற மாதிரி கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். ஹோம் பேஜில் கண்டினியூஸாக இப்படி அழுத்தினா கீழே விட்ஜெட்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ண இந்த மாதிரி நிறைய விட்ஜெட்ஸ் இருக்கும். உங்கள் டே டு டே ஒர்க்கிங்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விட்ஜெட்ஸ் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க. அப்ளிகேஷன் லிஸ்ட்டில் ஃபீட்பேக்கை கிளிக் பண்ணால் ரெட்மிக்கு டைரெக்டாக ஃபோன் பற்றின ஃபீட்பேக் கொடுக்க முடியும். அதேமாரி செக்யூரிட்டியை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்சனலாக இருக்கிற ஃபைல்ஸ் அப்ளிகேஷன் இதெல்லாம் ஒரு பாஸ்வேர்டு இல்லாமல் ஓப்பன் பண்ண முடியாது யாராலையும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணலாம். இங்கே நான் ஒரு பாஸ்வேர்ட் பேட்டர்ன் செட் பண்ணுறேன் பாருங்கள். இதை ஃபோட்டோ தான் ஒரு ஃபைலையோ இல்லை அப்ளிகேஷனையோ ஓப்பன் பண்ணுற மாதிரி பண்ணிடலாம். நிறைய கேம்ஸ் ஆடுற ஆளாக இருந்தீங்கன்னா கேம் சென்டரும் இருக்கு. உங்க மொபைல்ல ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா சால்வ் ப்ராப்ளம்ஸ் கிளிக் பண்ணா எந்த இடத்துல பிரச்சனை, எதா அப்ளிகேஷன் பிரச்சனை பண்ணுதா இல்ல வேற ஏதாவது இஷ்யூ இருக்கான்றதையும் இந்த மொபைல் டெஸ்ட் பண்ணி இண்டிகேட் பண்ணிடும். அதுக்கேத்த மாதிரி நாம ஆக்ஷன் எடுக்கலாம். ரெட்மி போன்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் ஆப் எம்ஐ ரிமோட். இந்த அப்ளிகேஷன் வந்து உங்க வீட்டுல இருக்கிற டிவி, ஏசி, ஆடியோ சிஸ்டம்ஸ், என்ன எலக்ட்ரானிக் கேட்ஜெட்டா இருந்தாலும் சரி, ஐஆர் பிளாஸ்டர் உங்க மொபைல்ல இருக்கிறதுனால உங்க மொபைலையே நீங்க ரிமோட் மாதிரி யூஸ் பண்ண முடியும். யூஸ் பண்ணி இந்த டிவைசஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணலாம். அடுத்து கேலரி பார்ப்போம். இந்த கேலரியில தம்ப்நெயில் சைஸை நாம இந்த மாதிரி பிஞ்ச் பண்ணி சின்னதாக்க முடியும், பெருசாக்க முடியும். இந்த மொபைலுடைய இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் கேமரா அல்ட்ரா ஹெச்டி மோட்ல வச்சா 200 megapixel போட்டோ எடுக்க முடியும். அதே மாதிரி நிறைய மோட்ஸ் இருக்கு. பனராமிக் கொடுத்துருக்காங்க, போர்ட்ரேட் கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட் மோட்ல ஒரு பேப்பரையோ இல்லை ஒரு விசிட்டிங் கார்டையோ நீங்க கிளிக் பண்ண முடியும். போனலா வேணும்னு எடுக்கிறேன் நான் இந்த போட்டோவை, எப்படி வருதுன்றத பாருங்க. அது மட்டும் இல்லாம லாங் எக்ஸ்போஷர்னு ஒரு ஃபீச்சர் இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஸோ டிராஃபிக் லைட்ஸ், மூவிங் பீப்புள், இந்த மாதிரிலாம் வேற வேற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டிராஃபிக் இந்த மாதிரி போகுது அப்படின்னா லாங் எக்ஸ்போஷர் வச்சுட்டு இதை கிளிக் பண்ணேன்னா இப்போ மொபைல் எப்படி இருக்கு பாருங்க. அந்த போட்டோ இந்த மாதிரி ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸோட சில போட்டோஸ்லாம் நாம எடுக்க முடியும். அதே மாதிரி ஆளுங்கள்லாம் நகர்றாங்க, இதையும் ஒரு லாங் எக்ஸ்போஷர்ல ஒரு போட்டோ எடுக்கணும் அப்படின்னா கிளிக் பண்ணா இந்த போட்டோ எப்படி வருது பாருங்க. இந்த மாதிரி நிறைய ஃபன் மோட்ஸ் இருக்கு போட்டோ எடுக்கிறதுக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இந்த மாதிரி இன்னொரு ஃபீச்சர் ஏஐ வாட்டர் மார்க். ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் மோட்ஸும் வர கொடுக்குறாங்க. ஒரு டிராவல், ஃபெஸ்டிவல், ஹோம், பெட்ஸ், இந்த மாதிரி நிறைய மோட்ஸ் இருக்குது. அது ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிங்கன்னா வாட்டர் மார்க்ஸ், நிறைய இன்ட்ரெஸ்டிங் வாட்டர் மார்க்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறச்சே நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற வாட்டர் மார்க்கும் அந்த ஃபோட்டோலேயே அப்படியே வந்துடும். இந்த ஃபீச்சர்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ 200 megapixel எடுத்த ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ நான் ஜூம் பண்ணுறேன். டே லைட்டில் எக்ஸலண்ட்டாக இருக்குது கிளாரிட்டி. இன்ஃபேக்ட் இந்த வீடியோவில் இருக்கிறதோட கிளாரிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் சில சமயம் என்ன ஆகுதுன்னா நிறைய எக்ஸ்ட்ரா நாய்ஸ் தெரிகிற மாதிரி இருக்குது. இதோட லோவர் மெகா பிக்சலில் இருக்கிற ஒன் ப்ளஸ், சாம்சங் கேமராஸ் ஆர் பிக்சல் கேமராஸ் வந்து இன்னும் பெட்டராக கிளிக் பண்ணுதுன்றது தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஓவரால் ஃபார் அ 200 megapixel கேமரா நல்ல டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ் இந்த ரெட்மி ஃபோன்லன்னு சொல்லலாம்.
இந்த மொபைலில் கிளிக் பண்ண சாம்பிள் ஃபோட்டோஸ் பார்க்கலாம். இப்போ டே லைட்டில் ஷூட் பண்ணது எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ இந்த மொபைலுடைய நிறைய குறைகள் என்னன்றதை பார்ப்போம். ஒரு 19 நிமிஷத்தில் ஃபுல்லாக சார்ஜ் ஆயிரும், 200 மெகா பிக்சல் கேமரா, 120 ஹர்ட்ஸ் டிஸ்பிளே, ரிமோட் கண்ட்ரோல் யூசேஜுக்கு ஐஆர் பிளாஸ்டர், நல்ல சவுண்ட் குவாலிட்டி, ஓவரால் பர்ஃபார்மன்ஸ்லாம் இதுடைய நிறைகள். இப்போ என்ன குறைகள்னு பார்ப்போம். 8K ரெக்கார்டிங் இல்லை, அதேமாரி ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, சில ஸ்க்ரீன்ஸ் போர்ச்சே கொஞ்சம் ஸ்லோ ரெஸ்பான்ஸ் இருக்குது, எஃப்எம் ரேடியோ இல்லை, வாட்டர் ப்ரூஃப் இல்லை, டஸ்ட் ப்ரூஃப் இல்லை, கொஞ்சம் ஹெவியாக ஃபீல் பண்ணுறேன் ஃபோனை கையில் பிடிக்கிறச்சு, தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்குது. ஆண்ட்ராய்ட் 13 கொடுக்காம 12 தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இது வரைக்கும் நாம் நிறைகள் குறைகள் எல்லாம் பார்த்தோம். இந்த ஃபோன் வாங்கலாமா வேண்டாமா, அந்த ப்ரைஸுக்கு ஒர்த்தா அப்படின்றத பார்க்கலாம். ரெட்மி பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர பிராண்ட் ஃபாலோயிங் இருக்குது. ஸோ ஒன் ப்ளஸ் ஓப்போக்குலாம் இருக்கிற மாதிரியே ரெட்மிக்கு ஒரு தனி செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் எப்பவுமே இருப்பாங்க. இவங்க லேட்டஸ்ட் ரிலீஸ்லேயும் வந்து நல்ல ஃபீச்சர்ஸ்லாம் போட்டு கொஞ்சம் அட்ராக்டிவாக அந்த 200 மெகா பிக்சல் 120 வாட் சார்ஜர் ஒன்று கொடுத்து 19 நிமிஷத்தில் நாங்கள் 100% சார்ஜ் பண்ணுறோம்னு சொல்லி அவங்களும் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் யூசர்ஸ் அண்ட் அவங்க யூசர் கம்யூனிட்டியை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓவரால் ஃபீச்சர்ஸ் நல்லா தெரியுது அவங்க இம்ப்ரூவ்மெண்ட்டு, எல்லா ஃபோன் வேர்ஷன்ஸ்லையும் ஒவ்வொரு ரிலீஸ்லையும் தெரியுது. உங்கள் பழைய மொபைலுக்கும் ஒரு நல்ல எக்ஸ்சேஞ்ச் ப்ரைஸ் ரெட்மியே கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபோனுடைய ப்ரைஸிங், இந்த ஓவரால் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஃபோன், இது தாராளமாக வாங்கலாம். நன்றி, வணக்கம்.